வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 5G அப்படிங்கற ஒரு விஷயம் தாங்க. என்னடா 5G அப்படினு யோசிக்கிறீங்களா? 5G னா அப்படினா என்ன? இந்தியாவுக்கு 5G வருமா? அப்படி வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கற விஷயத்தை தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகம் முழுவதும் அதிவேகமாக இயங்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் 5G இந்தியாவுக்கு ரொம்பவே புதுசுங்க. முதல்ல ஜென்ரேஷன், அதாவது நெட்ஒர்க் ஜென்ரேஷனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல 1G, அதாவது காவல்துறையினரும் இராணுவ வீரர்களும் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்துகிற வாக்கி டாக்கி தாங்க 1st generation. செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1100 ஒன்லி SMS மற்றும் கால் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இது நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி 3rd generationன்றது ஒன்றும் இல்லைங்க, மொபைல் நெட்ஒர்க்ன்ற ஒரு ஆப்ஷனை செட்டிங்ஸில் கொண்டு வந்து நம்ம மொபைலில் நெட்ஒர்க்காக பயன்படுத்தப்பட்டதுங்க. 4G அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, 4G 3Gயோட மிகப்பெரிய அட்வான்ஸ். இப்போது இந்தியாவில் நம்மளை போல் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் இந்த ஸ்பீடு கூட நமக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு தான் 5G அப்படின்றத ஒரு விஷயத்தை இந்தியாவுக்குள்ள லான்ச் பண்ண போறாங்க. ஆனா இந்தியா போல நாடுகளுக்கு நல்லது இல்லைனும், அதே மாதிரி 5G ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா விமானத்தோட ஃப்ரீக்வன்சியை கிராக் பண்ணணும், விமானம் லேண்டிங் ஆகும்போது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்றாங்க. செல்போன் டவர் அதிகமாக வைக்கப்படும் பொழுது கதிர்வீச்சுகள் இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன், இதுக்கு முன்னாடி 4G இல்லையா இல்லை 2G இல்லையா? எல்லாம் நீங்கள் கேட்குறது கரெக்டு தாங்க. ஆனால் இதோட ஃப்ரீக்வன்சி 100 MBPSலிருந்து 4400 MBPS வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய உடலில் கதிர் வீச்சுகள் இயங்கக்கூடியும் வருன்றதை பார்த்துக்கோங்க. பார்ப்போம் இந்தியாவுக்கு 5G வருமா வராதா. இது போல் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். நான் உங்கள் அருண். ஸ்டே டியூன், இரவு இனிதாகட்டும்.